வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கங்க. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் உட்கட்சி பூசல் வந்து அடுத்த லெவலுக்கு போயிருக்கு. இப்போ கடந்த ஒன்று ரெண்டு நாட்களாக பார்க்கும்போது என்னென்னா, ஒவ்வொருத்தங்களும் அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசுகிறாங்க. ஜெயக்குமார் ஒரு சைடில் பேசுகிறார், உதயகுமார், அப்புறம் ஓபிஎஸ், இபிஎஸ்னு எல்லாரும் அவங்க கருத்தை முன்வைக்கிறாங்க. மோஸ்ட்லி அவங்க வைக்கக்கூடிய கருத்தோட சாரம் என்னென்னு பார்த்தோன்னா, நீங்கள் விசுவாசமாக இல்லை, துரோகம் பண்ணிட்டீங்க, இல்லாட்டி கட்சி நலனை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம், நீங்கள் வந்து பணத்தை நிறைய செலவழிக்கிறீங்க, இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் போகுது. ஆனால் ஒரு முன்னேற்றம்னு பார்த்தோன்னா, முன்னாடி இருந்ததை விட இப்போ இன்டென்ஸ் ஆகிருக்கு அந்த சண்டைன்றது. இன்றைக்கி இந்த லாஸ்ட் ஒரு டூ டேஸ் பார்க்கும்போது நிறைய குற்றச்சாட்டுகள், நிறைய பரபரப்பு வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ சண்டை வந்து இன்டென்ஸ் ஆகிருக்குது, எப்படி பார்க்குறீங்க? அதாவது இது வந்து மொத்தமாக ஒரு கலகம். அதாவது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கோல் சொல்கிறது, குறை சொல்கிறது, கட்சியை பலவீனப்படுத்துகிற ஒரு சில வேலைகள் தான் இப்போ நடக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, காசு வாங்கிட்டு தான் இங்கேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே போனார். அவர் வந்து ஒரு ஐயப்பன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மனசில் வச்சு, திரு ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் ஆர்பி உதயகுமார் வந்து பணம் பாதாள வரும் பாயும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ பணம்ன்றது வந்து அரசியலில் வந்து இன்றைக்கி ஊறி போயிருக்கு அப்படின்றத வந்து வெளிப்படையாக வந்து எல்லாருமே மாறி மாறி குறை சொல்லிக்கிறாங்க. அப்போ நம்ம அந்த சொல்கிற அந்த கருத்தை வந்து நம்ம எடுத்துக்குவோம். அப்போ அதிமுக வந்து இன்றைக்கி பணம் வந்து ஆட்டி படைக்கிறது அப்படின்றது ஒரு புரிதல். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி வந்து இது வந்து கலகம் பண்ணுற ஒரு காலம், ரெண்டாவது பணம் வந்து ஆட்டி படைக்குது, மூணாவது வந்து நீங்கள் சொன்ன அந்த விஷயம், இந்த உட்கட்சி பிரச்சனை வந்து இப்போ வந்து ஒரு கட்டத்துக்கு வந்து வந்து அது இன்னும் ஜாஸ்தியாகிட்டே போகுது. இப்போ இதெல்லாமே வந்து நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ். இதுக்கு பின்னாடி ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இந்த சண்டை, இந்த போட்டி, இந்த விஷயங்கள்லாம் முடிவுக்கு வரும்போது அப்போ வந்து அதிமுக வந்து ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரு சில்வர் லைனிங்னு வாங்க, ஒரு கெட்டதுக்கு அப்புறம் ஒரு நல்லது நடக்குன்ற மாதிரி. அப்போ அதை நான் எப்படி புரிஞ்சிக்கிறேன் அப்படின்னா, இப்போது நீங்கள் திமுக எடுத்திங்கன்னா அங்கே வந்து ஒரே ஒரு தலைமை தான், ஒற்றை தலைமை. அந்த தலைமை ஸ்ட்ராங்காக இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்கள் அதை வந்து 4 வருடம் ஆகிறது அவர் கட்சி தலைவர் பதவி ஏற்றுக்கொண்டு, கட்சியை பொறுத்தவரையிலும் சிறப்பான முறையில் போயிட்டுருக்கு கிட்டத்தட்ட. ஆட்சியை பொறுத்தவரையிலும் ஆட்சி ஒரு சில இடத்துல வந்து நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் வர ஆரம்பிக்குது, அதாவது ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ். எனி கவர்மெண்ட் வில் பிகம் அன்பாப்புலர் டே பை டே சொல்லுவாங்க. அது மாதிரி அவங்க ஒரு சில திட்டத்தினாலே இல்லை ஒரு சில விஷயங்களால் இது வருது. அப்போது இப்போ திமுக நம்ம இது பார்க்குறோம். அப்போ இப்போ அதிமுகவுக்கு வரோம். இப்போ இந்த அதிமுகன்றது வந்து இது எதிர்கட்சி நிலையில் இருக்கும்போது இந்த குழப்பங்கள், இந்த பிரச்சனைகள், இந்த உட்கட்சி விஷயங்கள்லாம் இல்லாமல் ஒருவேளை அதிமுக ஒன்றாக இருந்திருந்ததுன்னா இந்த நேரத்துக்கு அதிமுகவுக்கு வந்து அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர்ஸ் வந்து ஆட் ஆகிருக்கும். அதிமுக வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக வந்து இன்னும் நிலை எடுத்திருக்கும். இந்த மாதிரி ஒரு நிலையில் தான் வந்து திமுக வந்து இருந்ததை நம்ம பார்த்தோம். திமுக வந்து ஆளுங்கட்சியாக இருக்கிறத விட எதிர்கட்சியாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்கப்பூர்வமாக இருப்பாங்க. மக்களை சார்ந்த சிந்தனைகளையும் கருத்துகளையும் ஒரு தெளிவாக எடுத்து வைக்கிற ஒரு கட்சியாக இருக்கும் திமுக. ஆனால் இன்றைக்கி அதிமுகவை பொறுத்தவரையிலும் அந்த நிலைப்பாடு அவர்களால் எடுக்கிறதுக்கு வந்து, அந்த நிலைப்பாடு இருந்தாலும் கூட அது வந்து வெளிப்படையாக தெரியவில்லை. காரணம் என்ன? உட்கட்சி பிரச்சனை. ஐயா ஓபிஎஸ் வந்து காலையில் எழுந்த உடனே இபிஎஸ் அமைப்பில் இருக்கிறவங்களை பற்றி எதனா ஒரு விமர்சனம் சொல்கிறது, ஓபிஎஸ் அவர்கள் வந்து இபிஎஸ் இடத்துல இருக்கிறவங்களை பற்றி ஒரு விமர்சனம் சொல்கிறது, இதற்கு நடுவில் சசிகலா அவர்கள், அதே போல் டிடிவி தினகரன் அவர்கள், அப்போ ஒரு 4 தலைமையினும் போது வந்து ஒரு முடிவுக்கு வராமல் இருக்குது. பட் தேர்தல்னு வரும்போது இவர்கள் எல்லாம் சரி நம்மளுக்குள்ளே பிரிஞ்சே நிற்போம், ஆனால் ஒரு கூட்டணி மாதிரி வச்சுக்கலாம், ஒன்று சேர முடியுமா சேர முடியாதா இது எப்படி போகுன்றது நம்ம யூகிக்க முடியாது. பட் ஆனால் ஒருவேளை இவர்கள் ஒன்று சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதிமுக வந்து இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை விட இன்னும் அதிக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக மாறும். அதான் ஒரு விஷயம் சொன்னீங்க, இப்போ வந்து என்னென்னா ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் நாட்கள் போக போக ஆன்டி இன்கம்பன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், அன்பாப்புலர் ஆகுன்ற விஷயம் சொன்னீங்க. ஸோ இப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அந்த சூழலை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணணும். இன்றைக்கி நம்ம வந்து ஏடிஎம்கேன்னு கூகுளில் டைப் பண்ணோம்னா மோஸ்ட்லி ஓபிஎஸ் இபிஎஸ் இவங்க நடுவில் இருக்கிற சண்டை தான் வருதே தவிர அவங்க இஷ்யூ பேஸ்டாக எந்த விஷயமுமே பேசலை. அதிமுகன்ற கட்சி உருவாக்கப்பட்டதுக்கான முக்கியமான காரணமே என்னென்னா திமுக கவுண்டர் பண்ணுறதுக்கு தான். ஸோ இப்போ அந்த வேலையை வந்து அதிமுக சரியாக பண்ணல. ஸோ ஆனால் அந்த வேலைக்கான தேவை வந்து அங்கே இருக்குது கண்டிப்பாக அந்த சொசைட்டியில். ஸோ இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்து வந்து மக்கள் வந்து அதிமுகலேருந்து புதுசாக வேறு வேறு ஃபோர்ஸஸ் நோக்கி, ஏன்னா இப்போ பிஜேபி வந்து அதே வேலையை பார்க்குறாங்க, அவங்களும் திமுக எதிர்ப்பு பண்ணுறாங்க, நாம் தமிழர் அவங்க திமுக எதிர்ப்பு பண்ணுறாங்க. ஸோ வெளியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லை, நெறியாளர் வந்து நிறைய தரவுகளை வந்து என்னோடய வேலையையும் சேர்த்து குறைக்கிறீங்க. அது வந்து அந்த புரிதல் வந்து பார்த்திங்கன்னா அது கரெக்டான பார்வை. இது வந்து இப்போ உங்ககிட்டருந்து வந்து தான் மாதிரி நான் பார்க்கல, இது வந்து மக்களோட எண்ணோட்டமாக தான் நான் பார்க்குறேன். மக்கள் வந்து எதனால் 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து அதிமுக கொடுத்தாங்கன்னா, திமுகவை ஏதோ சம் காரணத்துக்கான உங்களுக்கு பிடிக்கல, திமுக ஆளட்டும் ஆனால் எதிர்கட்சி அதிமுக உட்காட்டுறோம் அப்படின்றது மக்களோட எண்ணோட்டம். அப்போ எதிர்கட்சியாக அவங்கள ஓட்டு போட்டு வச்சவங்களுக்கு வந்து எதிர்கட்சியாக தன்னோட வேலையை செய்யணும்னா அது செய்யலை,
அதற்கு எடுத்துக்காட்டு நீங்கள் சொன்னது கூகுள் பண்ணால் ஓபிஎஸ் இபிஎஸ் குடிமிப்பிடி சண்டை தான் வருது. அது கூட பார்த்திங்கன்னா ஆறுமுகசாமி கமிஷன், கொடநாடு கொலை கேஸு, எஸ்பி வேலுமணி தங்கமணி வீட்டில் ஊழல், அதுக்கப்புறம் விஜயபாஸ்கர் அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து குத்கான அதுவே ஆட்டோ சர்ச்சில் எல்லாம் காட்டுது. அப்போது தொடர்ந்து வந்து அதிமுகவினர் மீது வந்து விமர்சனங்கள் வருது. இப்போது ஏடிஎம்கே அப்படின்னு நடித்தா ஏடிஎம்கே வர்சஸ் டிஎம்கே, இல்லை ஏடிஎம்கே இவரை பற்றி இவர் இங்கே அதிமுகவுக்கு எதிர்ப்பு அந்த சைடில் திமுக யாருன்ற அந்த வந்து சர்ச்சையே வந்து கூகுள் வந்து நமக்கு த்ரோ பண்ணலை. அப்போ இவங்க வந்து இவங்களோட சண்டையை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கோ இல்லை இந்த சண்டையை பிரச்சனையை பெருசாக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் பார்க்குறாங்க. இது கூட வந்து இன்னும் வர காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த விஜிலன்ஸ் ரெய்டு சம்மந்தமான விஷயங்கள்லாம் வரும். கொடநாடு அந்த கொலகேஸு, அது கொள்ளையை அங்கே போனதா இல்லையா என்ன, அதுவும் இன்னும் தெளிவு வரலை. கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஜவ்வாய் இழுத்து ஆறுமுகசாமி கமிஷன் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ இது எல்லாமே வந்து இந்த சம்பவங்கள் எல்லாமே வந்து அதிமுகவுக்கு ஒரு இந்த இதுதான், அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம் தான், அது தேர்ப்பிரை தான். அது வந்து உங்களுக்கு வந்து அந்த கட்சியை வலுப்படுத்துறதுக்கு உண்டானதோ இல்லை திமுகவை எதிர்க்கிறதுக்கு உண்டான யுக்திகள் கிடையாது. இதுக்கு நேராக இந்த சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக வந்து சொத்து வரி ஏற்றிருக்காங்க, கிட்டத்தட்ட 100 மடங்கு 200 மடங்குலாம் ஏற்றிருக்கிறாங்க. அது தொடர்ந்து தண்ணி வரி ஏறப்போகுது, அப்புறம் கரண்ட்டு பில் வந்து ஏற்ற போகிறதா சொல்லிட்டு விஷயங்கள்லாம் பேப்பர் ஒர்க்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆவின் பில், பால் விலை அது அதிகமாக ஏறியிருக்கு. சுங்கவரி எல்லா இடத்துலையுமே வந்து ஏற்ற போகிறாங்க. ஸ்டேட் ஹைவேஸில் வரக்கூடிய டால் பிளாசாலையும் ஏறுதுன்றாங்க, நேஷ்னல் ஹைவேஸில் வர்றதும் ஏறுதுன்றாங்க. அப்போ மக்களுக்கு வந்து தொடர் இந்த பொருளாதார நெருக்கடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து அதிமுக வந்து அதை வந்து அறுவடை செய்யணும், ஆனால் அதை அறுவடை அவங்க செய்யலை. அவங்க தான் அவங்களோட சண்டையிலே வந்து முழு நேரம் கவனத்தை ஈர்க்கும் போது இந்த மாதிரி விஷயத்தை அவங்க கடந்து. இதன் கூட வந்து பார்த்திங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட், அதுவும் வந்து ஒரு திட்டம் வந்து பெரும்பான்மையின் மக்கள் வந்து அந்த திட்டத்தை வேணும், ஏர்போர்ட் வந்தால் நல்லதுன்னாலும் அங்கே அதனால் இருக்கக்கூடிய மக்கள் அந்த பூர்வக்குடி மக்கள் வந்து அவங்க அங்கேருந்து குடி மாற்றி வேறு இடத்துக்கு இது பண்ணால் அவங்களோட வாழ்வாதாரம் என்ன ஆகுன்ற அந்த ஒரு பிரச்சனையை அங்கே போராட்டம் ஒரு சில இடத்துல வந்து ஆரம்பிக்கிற ஒரு தருணத்தில் இருக்குது. ஆனால் அதிமுக அதை பற்றி எதுவுமே வாயை திறக்கிறதில்ல. 8 வழி சாலை அதிமுக பீரியடில் பேசப்பட்டது மத்திய அரசோட, இப்போ அது வந்து பசுமை வழி சாலைன்னு பெயர் மாற்றத்தின் பேரில் திமுக எடுத்து நடத்த போகிறாங்கன்ற மாதிரி ஒரு சில செய்திகள் வருது. அதற்கும் வந்து அதிமுக பெரிய ஒரு காட்டமான அறிக்கையோ ஒரு போராட்டமோ இல்லை மக்கள் நலன் சார்ந்த விஷயங்களை வந்து இன்னும் முன்னெடுத்து வைக்கலை. மாறாக இப்போ திருச்சியில் கூட போயிருக்கிறார் ஐயா எடப்பாடி சிவசாமி, திமுகவை பற்றி அவர் விமர்சனம் பண்ணுறார். பட் பாதி நேரம் அதிமுகவில் இருக்கிற முன்னாள் நிர்வாகிகளை பற்றியோ இல்லை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோ பேசும்போது என்னென்னா அந்த கவனச்சிதறல் ஏற்படும். அப்போ அது வந்து கவனச்சிதறல் வந்து அதிமுக தலைமையிலையும் ஏற்படும், அதிமுக தொண்டர் கீழே மட்டத்துலேயும் ஏற்படும். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா இதை வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும், 2024 இதனுடைய பாங்கு எப்படி போகுது அப்படின்றது. இன்றைக்கி தேதியில் வந்து இவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அவருக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்குது, அந்த அம்மையாருக்கு வந்து கூட்டம் அதிகமாக சேருது அப்படின்றதெல்லாம் நம்ம வந்து அதை வந்து அன்றைய செய்திக்கு சும்மா ஒரு 2 நிமிஷம் பார்த்துட்டு போகலாமே தவிர்த்து அதை வைத்து நம்ம கணிப்புக்கு வர முடியாது. ஆனால் இப்போ கட்சி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு 60+ எம்எல்ஏஸ் வந்து இபிஎஸ் அவர்கள் சைடில் தான் இருக்காங்க, பொதுக்குழு உறுப்பினர்களும் அவர் சைடில் தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இன்னும் 2 வருஷம் போகும்போது? இது மாறினாலும் மாறலனாலும் இது வந்து இன்றைக்கு சூழ்நிலை, நாளைக்கு என்ன நடக்க போகுது தான் அதுதான் அதிமுக தீர்மானம் பண்ணும். அதிமுக எதிர்கட்சியில் வந்து உட்காரணும் 66 சட்டமன்ற உறுப்பினர், அதற்கு தலைவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள்ன்றது முடிவாயிடுச்சு. கிட்டத்தட்ட இதே நிலை வந்து தொடரும்ன்ற மாதிரியும் நான் பார்க்குறேன். ஏன்னா ஆட்சியை வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியை வந்து ஒரு நாள் தாங்காது, ஒரு மாதம் தாங்காதுன்னு கணிக்கப்பட்ட காலத்தில் வந்து ஆட்சியை வந்து அவர் வந்து கட்டுக்கோப்பாக நடத்தினது நம்ம பார்த்தோம். அதில் வந்து சில சூட்சமம் இருந்தது, சில ஒவ்வாத செயல்கள் இருந்தது, ரிசார்ட் பாலிடிக்ஸ் இருந்தது, கோர்ட்டு கேஸ் பாய்ச்சது, ஜனநாயகம் ஒரு சில நேரத்தில் படுகொலை செய்யப்பட்டது, அதெல்லாம் வேறு, அது என்னை பொறுத்தவரையிலும் தவறு. ஆனால் அதிமுக தொண்டர்களையோ இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்களையே தலைவர்களாக ஏற்றுக்கிறவங்களுக்கு அது சரி. அப்போது அந்த காலகட்டத்திலே வந்து ஆட்சியை வந்து அவர் நடத்தி முடித்தார். இப்போ ஆட்சியை ஈஸியாக நடத்தலாம், ஏன்னா அவங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இருக்கும், வருமானங்கள் வந்து டெண்டரு கான்ட்ராக்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும், அமைச்சர்கள்லாம் இருப்பாங்க, அதனால் ஆட்சி நடத்துறது ஈஸி. இப்போ கட்சியை அதே மாதிரி நடத்த முடியுமா அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட 15 மாத காலம் வந்து அவரும் வந்து கட்சியை வந்து ஒரு கூட்டுத்தலைமை, அப்புறம் இப்போ ஒரு 2-3 நாளாக தனிப்பட்ட தலைமையில் நடத்திட்டு இருக்கார். அப்போது அவர் வந்து ஒரு சில கெப்பாசிட்டியை வந்து அவர் வந்து காட்டியிருக்கார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து ஒரு நல்ல அரசியல் தலைவர், மிகப்பெரிய சிந்தனையாளர், தமிழகத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போய் வைப்பார் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதிமுகவை இன்றைக்கி நடத்துறதுக்கு உண்டான ஒரு சில விஷயங்கள் வந்து அவர் வந்து மற்றவர்களே ஒரு படி முன்னாடி இருக்காருன்றது என்னோடய புரிதல். இப்போ இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நீங்கள் இந்த கேட்ட கேள்வி,
இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு ஒன்றே கால் வருஷத்துக்கு பிரச்சனை இருக்காது பெருசாக. ஆனால் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரும்போது இப்படி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா பாஜக அதை விரும்பாது. பாஜகவுக்கு இப்போ பிளவுபட்ட அதிமுகவால் நஷ்டம்தான். அதுக்கு எதற்கு கூட்டணி இருக்கணும், அதுக்கு எதற்கு இவங்க இவ்வளோ விஷயத்தில் தள்ளையிடணும்? ஐயா ஓபிஎஸ் அவர்களையும் ஐயா இபிஎஸ் அவர்களையும் கவர்னர் ஆஃபீஸில் வச்சு தானே பஞ்சாயத்து பண்ணி கை கொடுத்து சேர்த்து வச்சாங்க, அந்த அவலத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் ஒன்றே கால் வருஷத்துக்கு அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. அதுக்கப்புறமா வந்து சில பிரச்சனைகள் ஆரம்பிக்கும். தொடக்கத்தில் பேசும்போது சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் அவர்கள் வந்து இப்போ ஓபிஎஸ் அவர்களோட அணியில் போய் சேர்ந்திருக்காருன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ இப்போ ஒரு ஒன் வீக்காக ஒரு டூ வீக்ஸாக நியூஸ் பார்க்கும்போது என்னென்னா, நிறைய நியூஸ் என்ன மாதிரி வருதுன்னா, பொதுக்குழு உறுப்பினர்கள் வந்து ஓபிஎஸ் அவர்கள் அணியில் போய் சேர்றாங்க, அப்புறம் நிறைய தொண்டர்கள் வந்து ஓபிஎஸ் அணியில் போய் சேர்றாங்க. இதை வச்சு எப்படி கணக்கு பண்ணுறது? இப்போ வந்து சாதாரணமாக நான் நியூஸ் ஃபாலோ பண்ணும்போது நிறைய பேர் போய் ஓபிஎஸ் அணியில் போய் சேர்ற மாதிரியான ஒரு புரிதல் எனக்கு ஏற்படுது. பட் ஒரு ஓவராலாக பார்க்கும்போது நிஜமாகவே பெரிய ஷிஃப்ட் இருக்கா, இல்லாட்டி இது ஒரு நியூஸ் கிரியேட் பண்ணுற பிம்பம் தானா? அதாவதுங்க, காசு வந்து செலவு பண்ணுறாங்க அப்படின்றது ஒரு உண்மை. ஆனால் எல்லாருக்கும் காசு கொடுத்தோ இல்லை, எல்லாரும் அரசியலில் வந்து காசுக்காக இல்லை. ஒரு சிலர் வந்து ஊரில் வந்து நம்ம கௌரவமாக இருக்கணும், மரியாதைக்கு இருக்கணும், எங்கள் அப்பா இருந்தார் அதனால் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிற பாரம்பரியம் தமிழக அரசியலில் ரொம்ப நாளாக இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இவர் பின்னாடி நிற்கிறோம், நம்மளை கண்டுக்கவே இல்லை, நம்மளை கூப்பிட்டு பேசலை, எதுவுமே பண்ணலை, எல்லாமே வந்து மாவட்டம் கிவட்டம் மாநில செயலர் அந்த மாதிரி தான் போகுது, அப்போ நம்ம ஒருவேளை அங்கேயே இருக்கலாமோ அப்படின்ற எண்ணம் வரும். இங்கே இருக்கவங்க அங்கே போகிறதுக்கும் அங்கே இருக்கவங்க இங்கே மாறி போகிறதுக்கும் அதுதான் காரணம், பெரும்பான்மையே காரணம். ரெண்டாவது வந்து ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டீமில் வந்து அவங்க அந்த தவறை ஒரு சில தவறுகள் பண்ணாங்க. அவங்கள நம்பி வந்தவங்கள வந்து பாதுகாக்கல, அவங்களுக்கு பொறுப்புகள் வாங்கித்தரல, அவங்களுக்கு பதவிகளை வாங்கித்தரவில்லை. அதனால் வந்து அப்போ பண்ண தப்பை வந்து இப்போ அவங்க சரி செய்ய பார்க்குறாங்க. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த செல்வாக்கு இழந்தது. அந்த ஜென்ரல் கவுன்சில் மெம்பர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆல்மோஸ்ட் 80% 90% மெஜாரிட்டி வந்து திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள்கிட்ட இருந்தது. அப்படி இருக்கும்போது இவர்கிட்ட நிறைய இருக்குது, இவர்கிட்ட கொஞ்சமாக இருக்குது அந்த எண்ணிக்கை. தொண்டர்கள் கணக்கு வேறு, அது நம்ம அதை பற்றி நமக்கு தெரியாது. அப்போ இந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் பார்க்கும்போது ஆப்வியஸாக அதிகமாக இருக்கிற இடத்துல இருந்தானே இல்லாத இடத்துக்கு போகணும், அதுதானே இயல்பு. ஸோ அந்த ஒரு இயல்பு தான் நடக்குது. நீங்கள் வந்து 90% விழுக்காடையும் வந்து சந்தோஷமாக வச்சுக்க முடியாது. அங்கே ஒரு கோளாறு வரும், அங்கே ஒருத்தருக்கு மனசு கஷ்டம் வரும், ஒரு சிலருக்கு அங்கே பணம் கிடச்சிருக்கும், ஒரு சிலருக்கு பணம் கிடைக்காமல் போயிருக்கும், இல்லை வேறு சில பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்கள கூப்பிட்டு ஒரு ரெண்டு வாரத்தை ஆறுதலாக நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, இல்லை நேரில் போய் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உங்களுக்கு தின்னுவாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அந்த மாதிரி உறுப்பினர்கள் வந்து திரு ஓபிஎஸ் அவர்களை போய் பார்த்து சேர்கிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகமாக இருக்குது, அந்த செய்திகள் இன்னும் அதிகமாக வரும்ன்றது நான் நினைக்கிறேன். அதே மாதிரி சாதி ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிமுக வந்து ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைக்கு போய்கிட்டு இருக்கு. அதாவது கோயம்புத்தூரை வைத்து பேசும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் சாதியினரும் இந்த சைடு தென் மாநிலங்கள் குறிப்பாக தேனி மதுரை ஆண்டிப்பட்டி அதுக்கப்புறம் ஒரத்தநாடு தஞ்சாவூர் நாகப்பட்டினம் இந்த பெல்ட்டில் பார்க்கும்போது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர் சங்கத்தினர் வந்து திரு ஐயா ஓபிஎஸ் அவர்களிடம் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேசுபொருள் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும்னா, இந்த இடத்துல இருக்கவங்க வந்து சுற்றி பார்க்கும்போது எல்லாமே அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து இவரோட கை ஓங்குது, அப்போ நம்ம இவர் கூடவே இருந்துருவோம், கிட்டத்தட்ட ஐயப்பன் வந்து அந்த முடிவு கூட எடுத்துருக்கலாம். ஏன்னா உங்களுக்கு உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டியெல்லாம் நீங்கள் எடுத்திங்கன்னா, தேனியெல்லாம் எடுத்திங்கன்னா, கம்பம் பெரியகுளம்லாம் பார்த்தீங்கன்னா, முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அதிக ஆதிக்கம் அரசியலில் செலுத்துறதை நம்ம பார்த்துருக்கலாம். அது எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த சமூகத்தினர் வந்து அங்கே இதுவாக இருப்பாங்க. அதே மாதிரி கொங்கு மண்டலத்தை பார்க்கும்போது கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் அங்கே வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஃபோர்ஸாக இருப்பாங்க, பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போ அந்த இடத்துல வேறு ஒரு சாதியினரோ இல்லை வேறு ஒரு ஒரு மாற்று சிந்தனை நீங்கள் வைக்கும்போது அங்கே நீங்கள் ஒரு மைனாரிட்டி மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. இப்போ நான் போயிட்டு தொண்டாமுத்தூரில் போயிட்டு அங்கே போயிட்டு ஓபிஎஸ் அவர்கள் புகழ பெருமையாக பேசும்போது என்னன்னா, அங்கே சுற்றி இருக்கிற மற்ற ஃபேக்டர்ஸ் இருக்குல்ல ஈகோ சிஸ்டம், அதில் வந்து நான் வந்து தனிமைப்பட்ட மாதிரி இருப்பேன். அப்போ நான் என்ன நினைப்பேன், ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்தால் நான் இவரை தான் தலைவராக ஏற்றுக்கணும் அப்படின்ற அந்த நிலைமைக்கு தள்ளப்படுவேன். அதனாலேயும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஏரியாவில் மாற்றியிருந்தால் கூட அவங்க திருப்பி போய் அந்த இடத்துக்கு சேர்த்துக்கு உண்டான அந்த வாய்ப்புகளும் நடக்கும். அதுவும் இன்னும் கொஞ்ச நாள் நம்ம பார்ப்போம். இது வந்து மொத்தமாக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இப்போ வந்து ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். பட் காலப்போக்கில் இது என்ன ஆகும்னா, அந்த பார்ட்டி வந்து ரிவைவ் ஆகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் நான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய தலைவர்கள், இப்போ நிறைய தலைவர்கள் இருந்தாங்கன்னா அந்த கட்சி அழியணுன்றது தான் கிடையாது, வேறு ஒரு நல்ல ஒரு தலைவர் வரலாம், இல்லை புதுசாக ஒரு தலைவர் உருவாகலாம், இல்லை திமுகவே வந்து அதிமுகவை அழிய விடாமல் பாதுகாப்பு பண்ணுற வேலையும் நடக்கலாம். ஏன்னா திமுக தவறு பண்ண பண்ண இல்லை வேறு சில பிரச்சனைகள் வர வர அதிமுகவுக்கு மீது மக்களுக்கு அந்த ஒரு அனுதாபம் வரும். அவங்க வந்து ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்லாம் பார்க்க மாட்டாங்க. ஒருவேளை ரெட்டலை சின்னன்னு ஒன்று இருந்ததுன்னா, உதயசூரியனை பிடிக்கலன்னா அந்த கோவத்தை வந்து ரெட்டலைக்கு போட்டு காட்டிடுவாங்க. அப்போ அவங்களுக்கு சாய்ஸ் இருக்குது, பொதுமக்களுக்கு தங்களோட எண்ணோட்டத்தையோ இல்லை வந்து தங்களோட கோவத்தையோ வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. கட்சி தலைமை தான் மாறுது. இந்த சின்னன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதயசூரியனுக்கும் ரெட்டலைக்கும் வந்து இந்த அரசியல் தலைவர்களை மீறின ஒரு சக்தி ஒன்று உண்டு.
பெரிய பெரிய தலைவர்கள் வந்து அந்த சின்னத்துக்கு மீது வந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு சேர்த்துருக்குறாங்க. ஸோ அந்த சின்னம் வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆறுதலை கொடுக்கும். இப்போ ரெண்டாவது தடவை சொல்கிறீங்க, இப்போ வந்து என்னென்னா இந்த சிக்கலை யூஸ் பண்ணி அதிமுக வந்து ரிவைவ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா. பட் இப்போ இருக்க சிக்கல் பார்க்கும்போது நீங்கள் கிளியராக சொன்ன மாதிரி இது வரைக்கும் அதிமுக வரலாறு இந்த மாதிரியான ஒரு சாதி ரீதியான ஒரு டிவைட்லாம் இருந்ததாக எனக்கு தெரியல. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் போதோ எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும் போதோ, ஸோ இது பார்க்கும்போது ஒரு சீரியஸான பிளவு தான் அதிகமாகிக்கிட்டே போகிற மாதிரி இருக்குது இல்லையா. இந்த சிக்கல் வந்து பிளவு அதிகப்படுத்திகிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. ப்ளஸ் ரிவைவ் ஆகணுன்றது வந்து 100% கேரண்டிடும் இல்லையா. ஏன்னா எல்லா உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களும் ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்குது, கட்சிகளுக்கும் எக்ஸ்பைரி டேட் இருக்குது. ஸோ மேபி அந்த எக்ஸ்பைரி நெருங்குதான்னு கூட அந்த ஆர்குமெண்ட் கூட யோசிக்கணும் இல்லை. இது வந்து நீங்கள் கேட்குறது எல்லாமே ரொம்ப லாஜிக்கலான வேலிடான பாயிண்ட்ஸ். நம்ம அது ஒன்று ஒன்றா பார்ப்போம். அதிமுக அழியுமான்னு கேட்டால் அதிமுக அழியாது. இது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் படம் மாதிரி. எம்ஜிஆருக்கும் ரசிகர் இருப்பாங்க, நம்பியாருக்கும் இருப்பாங்க. எம்ஜிஆர் இருக்கிறவர்களும் நம்பியார் இருப்பார், நம்பியார் இருக்கிறவர்களும் எம்ஜிஆர் இருப்பார். அது மாதிரி திமுக இருக்கிறவர்களும் அதிமுக இருக்கும், அதிமுகவர்களும் திமுக இருக்கும். இதுதான் இந்த ரெண்டு பைபோலர் பாலிட்டிக்ஸ்னுடைய ஸ்ட்ரென்த்து. ஏன்னா நீங்கள் அடிப்படையில் ஒரு திமுக தொண்டன்கிட்ட போய்ட்டு நீங்கள் அதிமுகனா அவனை அறியாமல் ஒரு ஒரு கோபம் வரும், ஒரு ஆக்ரோஷம். அதே மாதிரி அதிமுக தொண்டன்கிட்ட போய்ட்டு திமுக பற்றி சொன்னீங்கன்னா அவனை அறியாமல் ஒரு 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 ஈடுபாடு வரும் கட்சி மேல். இது வந்து இந்த நியூரல் ஸ்கீமாலேயே பார்த்திங்கன்னா இவங்களோட ஆன்டி ஆக்சிஜன் சொல்லுவாங்க, மாறி மாறி இருக்கும். ஸோ அப்போது இந்த ஒரு கட்சி இருக்கும்போது கண்டிப்பாக இது இருக்கும். இது வந்து இப்படி தான் இது ட்ராவல் பண்ணியிருக்கு. ஏன்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மறைந்தார், அம்மையார் ஜெயலலிதா சொத்துக்குவிப்பு கேஸில் போயிட்டு ஊழல் குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாகி ஊழல் குற்றவாளி அவர்கள். அப்படியே இருந்தும் அரசியலில் வந்து திருப்பி வரும்போது ஷி வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின். அவர்கள் மறைவுக்கு பின்னாடியும் பார்த்திங்கன்னா கட்சி வந்து செல்லாக்காசாகி ஒன்றும் இல்லாமல் போகுன்ற மாதிரி ஒரு சில பார்வை வைக்கப்பட்டது. இன்னிவரலாம் அதிமுக அழியவில்லை. அதே மாதிரி நீங்கள் திமுகவை எடுத்துக்கோங்க. திமுக போட்ட சண்டை வந்த வரலாறுலாம் சாதாரணமானது கிடையாது. ஐயா ராஜாஜி காலத்திலேருந்து ஆரம்பித்து அவரோட சிந்தனைகள் என்னோட்டத்தங்கள் அப்பத்தில் இருந்து பயணம் செஞ்சு காமராஜர் கக்கன் போன்ற நேர்மையானவர்களை எதிர்த்து அரசியல் செய்து அப்புறம் அண்ணா போன்ற ஒரு ஆளுமை மறைந்ததுக்கு பின்னாடி திருப்பி ஏஞ்சி நின்னது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் அவர்கள், எம்ஜிஆர் வந்து ஒரு மெஜிஷியன் பொலிட்டிக்ஸில், நீங்கள் வந்து அப்படியே மேஜிக் பண்ணிட்டு போயிடுவார் தேர்தல் ரிசல்ட்டை. மக்கள்கிட்ட அந்த மாதிரி ஒரு ஆரவாரம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு தலைவரை எதிர்த்து 13 வருஷம் எதிர்கட்சியாகவே இருந்து அரசியல் பண்ணது. அதுக்கப்புறம் அம்மையார் ஜெயலலிதாவும் வந்து ஒரு ஸ்ட்ராங் லேடின்ற மாதிரி ப்ரூவ் பண்ணுங்க பாலிடிக்ஸில். அவங்கள எதிர்த்தும் சர்வை பண்ணி ஆட்சிக்கும் திருப்பி வந்து கலைஞரோட அந்த தொடர் அந்த ஓட்ட பயணம் அந்த அரசியலில் பார்த்திங்கன்னா வந்து பார்க்காத தலைவர்கள் கிடையாது. பாராளுமன்றத்துலேயும் சரி தேசிய தலைவர்கள் நிறைய பேர் பிரதமர் ஆகினதுக்கு கலைஞர் அவர்கள் முக்கிய காரணம். அப்போது நீங்கள் திமுக அதிமுக அந்த வரலாறு எடுத்து பார்த்திங்கன்னா அழிகிற மாதிரி ஒரு ஒரு எண்ணோட்டம் இல்லை. இன்னொன்று ரெண்டாவது நீங்கள் கேட்ட கேள்வி வந்து இவ்வளோ பிளவுகள் ஒரு கட்சியில் இருந்தால் அப்போ அந்த கட்சி வந்து கண்டிப்பாக அழிவு பாதிக்குதுன்னு போவோம், அது எப்படி சரியாகும் நீங்கள் நம்புறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. நான் என்ன பார்க்குறேன்னா இன்றைக்கி தேதியில் வர 2024 தேர்தலில் அழிவு வரும். இவங்கெல்லாம் ஒன்று சேராமல் இதேமாதிரி குடுமிப்பிடி சண்டை போட்டு தனித்தனியாக இருந்தாங்கன்னா அழிவு வரும். ஆனால் அழிவு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ஓட்டு மார்ஜின்னு ஒன்று கிடைக்கும். ஒருத்தருக்கு 20% கிடைக்கும், ஒருத்தருக்கு 12 கிடைக்கும், ஒருத்தருக்கு 5 கிடைக்கும், ஒருத்தருக்கு 3 கிடைக்கும். அப்போ யாருக்கு அதிகமான பர்சன்டேஜ் கிடைக்குதோ தனித்து நிற்கிறாங்கன்னா அந்த அதிகமான பர்சன்டேஜ் கிடைச்சவங்களுக்கு பின்னாடி எல்லாரும் போய் சேர்ந்துருவாங்க. அப்போ என்ன ஆகிடும், அந்த தலைமை வந்து ஒற்றை தலைமையாக ஸ்ட்ராங்கான ஒரு தலைமையாக ஆகிடும். அந்த தலைமை அந்த பொசிஷனுக்கு வரும்போது என்ன ஆகிடும், அது திமுகவை எதிர்க்கிற ஒரு சக்தியாக மாறும். அப்போது அந்த இந்த சிதைவை நோக்கி இந்த பாதிப்பு எல்லாமே அடுத்த 1.5 வருஷத்துக்கு கண்டிப்பாக நடக்கும். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் ஒருவேளை மேபி இப்போது பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படின்னு அதிமுக சொல்லுமே, ஆனால் அதிமுகவுக்கு அந்த ரிவைவல் வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இங்கே வந்து பாஜகவை வந்து ஒரு நேசிக்கிற ஒரு மக்கள் வந்து இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சிக்கல. நான்னா இது என்னோடய குற்றச்சாட்டோ இல்லை என்னோடய விமர்சனமோ கிடையாது, வாக்கு வங்கி விகிதாச்சாரத்தில் நான் சொல்கிறேன். தமிழகத்திலிருந்து இந்த 10 வருஷத்தில் பாஜகவுக்கு ஓட்டு வந்து எத்தனை எம்பி அமிச்சாங்க அப்படின்ட்டு அதுதான் அதுக்கு சான்று. அதிமுகவில் தேனியில் ஒரு எம்பி வந்தார், அது வந்து ரொம்ப சொற்பமான ஒரு வாக்குகள் அடிப்படையில் ஒரே ஒரு எம்பி ஜெயிச்சு போயிருக்கார். கிட்டத்தட்ட 80 MP போயிருக்கணும். 10 வருஷத்தில் 80 MP வந்து நிற்கிறாங்க. அது 80ல் அவங்களுக்கு வாங்கின ரிசல்ட் என்ன பாருங்கள். அப்போ பாஜக மீதோ இல்லை மோடி அவர்களோட அந்த கொண்டு வர திட்டங்கள் மீது இங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து ஒரு 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 கோபம் இல்லை ஒரு ஒரு ஈர்ப்புத்தன்மை இல்லை. அப்போ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாடு இருக்கிற நேரத்தில் அதிமுக போய் அவங்களோட கூட்டணி வைக்கும்போது அதிமுக அது சிதைவை கொடுக்கும். அதனால தான் சொல்கிறேன் 2024 இது திருப்ப பிரச்சனை வரும். ஆனால் அதை கூட்டி கழித்து பார்க்கும்போது அந்த தலைமையில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கு விகிதாச்சாரம் அதிகமாக கிடைக்குதோ அவங்க வந்து 2026 ரெடி ஆகிடுவாங்க. அப்போது அந்த ரிவைவல் வந்து பாசிட்டிவிட்டி இருக்குது. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது போன தேர்தலே இபிஎஸ் அவர்கள் வந்து எலக்டோரல் பாலிடிக்ஸில் நான் தான் நிறையா ஓட்டு கொண்டு வர முடியும் அப்படின்றத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் இல்லையா. இப்போ ஓபிஎஸ் அவரோட ஒப்பிடும்போது கிளியர் கட்டாக ஓட்ஸ் கொண்டு வரது யாருன்னு பார்த்தோன்னா இபிஎஸ் சைடில் உள்ளது குரூப்பும் அப்புறம் கொங்கு மண்டலத்தில் தான் நிறையா ஓட்ஸ் வந்திருக்கு.
ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயத்தை அது ஏற்படுத்தலையே. இப்போவும் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு அணி மாதிரி தான் இன்னும் ஸ்ட்ராங்கான தோட்டத்தோடு இருக்கார். அது காரணம் வந்து பிஜேபி சப்போர்ட் உள்ளதுனாலே கூட இருக்கலாம். இல்லைங்க, அதாவது இது வந்து எப்படின்னா, தொடர்ந்து வந்து கொங்கு மண்டலம்ன்றது வந்து அதிமுகவுக்கு அதிகமான வாக்குகளை செலுத்தக்கூடிய ஒரு இடம். ஸோ அந்த இடத்துலேருந்து ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி வராங்க. இன்னொன்று முதலமைச்சர், அவர் முதலமைச்சர் கேண்டிடேட், அவர் நண்பர்களாக இல்லை அவர் கூடவே பயணம் பண்ணுற அந்த எஸ்பி வேலுமணி அவர்கள், தங்கமணி அவர்கள் மிக்க அதாவது அதிகமான செல்வாக்கு பலத்தோடு இன்றைக்கி இருக்கிறாங்க, செல்வந்தர்களாக வளம் வராங்க. அப்படி இருக்கும்போது இதற்கும் வந்து நானாக சொல்லலை, ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டு, டிவிஎஸ்சி அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இவங்களோட சொந்தக்காரங்க வீட்டில் போய் ரெய்டு பண்ணும்போது 50 பேர் வீட்டில் ரெய்டு, 80 பேர் வீட்டில் ரெய்டுலாம் வருது. அப்போ முகாந்திரம் இல்லாமல் இந்த சென்ட்ரல் ஏஜென்சிஸ்லாம் போக மாட்டாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அங்கே வந்து அடிப்படையில் கோயம்புத்தூருக்கு அதிமுக மீது உள்ள அந்த பற்று, இரண்டாவது செல்வந்தர்கள் அதிகமாக ஆளக்கூடிய ஒரு கட்சியாகவும், மூன்றாவது வந்து எடப்பாடி பழனிசாமி அவரோட ஸ்கில் செட்டுக்கு, அதற்கெல்லாம் சேர்த்து கிடச்சது தான் அந்த 66. இப்போது அதனால் ஓபிஎஸ் அவர்கள் வந்து அன்றைக்கி கூட இருந்திருக்கார். இப்போ ஓபிஎஸோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு 66, ஓபிஎஸ் கூட இருந்த மற்றவர்கள் என்ன வேலை செஞ்சாங்க, கூட்டணி கட்சி எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, இல்லை பாஜகவால் ஒரு சில ஓட்டு நம்ம கோயம்புத்தூரில் அதிகமாக கிடச்சிதா, அப்படின்ற விஷயங்கள்லாம் தனித்தனியாக நிற்கும் போது தான் தெரியும், சண்டையாகி பிளவுபடும் போது தான் தெரியும். சேர்ந்து இருக்கும்போது அப்போ அவரும் வந்து இதே ஓபிஎஸ் அவர்களும் தானே இரட்டைலைக்கு வாக்கு போடுங்க, அதிமுக ஆட்சி திருப்பி வரணும் அப்படின்னு தானே அவரும் கோரிக்கை வச்சார். அன்றைக்கி முதலமைச்சர் கேண்டிடேட் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தானே. அப்போ ஓபிஎஸ் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சாரத்தையோ இல்லை ஓபிஎஸ் அவர்கள் பண்ண தேர்தல் பணிகளை வந்து நம்ம எப்படி குறைத்து மதிப்பிட முடியும்? அதனால் வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு வாதத்தில் வந்து கரெக்டு, பட் அதுவே முற்றிலும் உண்மை கிடையாது. நீங்கள் மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு நிற்கும் போது அவங்களோட மொத்தமான கெப்பாசிட்டி என்னன்றது தெரியும். இவர்கள் எல்லாருமே ரெட்டை லைன்ற அந்த சின்னத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருக்கக்கூடிய ஆளுமைகள், தானாக சுயம்பாக வந்த ஆளுமைகள் கிடையாது. எம்ஜிஆர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு விஷயத்தை உருவாக்கிட்டு அதுக்கு உயிர் கொடுத்துட்டு போயிட்டார். அம்மையார் ஜெயலலிதா அதை ஃபாலோ பண்ணி வந்தவங்க, அதிலிருந்து ஃபாலோ பண்ணி வரவங்க தான் இவங்க. ஒரிஜினல் ஓனருக்கும் பாதியில் வந்த அந்த கட்சி நடத்துகிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதனால் வந்து இது இந்த தேர்தலில் வந்து அதுக்கெல்லாம் முடிவு வரும். தொடக்கத்தில் இன்னொரு விஷயம் சொன்னீங்க, இப்போ ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அவர் நிறைய அக்காமடேட் பண்ணல, நிறைய பேரை அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்யலை. ஸோ அதிருப்தியாளர்கள் நிறைய பேர் இருந்தாங்க, வெளில போனாங்கன்னு. ஸோ இப்போ ரிவர்ஸாக நிறைய பேர் அவர் சைடில் வராங்கன்னா இப்போ அவர் என்ன செய்கிறாரு, ஏன் அவர்கிட்ட எல்லாம் வராங்க? அப்போ அங்கே ஏதோ வந்து சில பிரச்சனைகள் இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து அந்த அணுகுமுறை மேபி குறைஞ்சிருக்கலாம், இல்லை வந்து நான் முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு நிறைய பேர் 80 பேர் உங்கள் கூட இருக்கிறாங்கன்னா 80 விழுக்காடையும் வந்து நீங்கள் சமாளிச்சுட்டு போகிறதுன்றது கொஞ்சம் கஷ்டம், கடினம். ஏன்னா ஒரு மாவட்ட செயலர் இருப்பார், அவரை பிடிக்காத இன்னொருத்தர் அதே மாவட்ட அமைப்பில் 2-3 பேர் இருப்பாங்க, இவங்களுக்கும் மாவட்ட செயலர் ஆகணுன்ற ஆசை இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதிமுக ஹிஸ்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைம் எலெக்ஷன் தோத்தும் கூட மாவட்ட செயலர்கள் மாற்றவே இல்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஏன் மாற்றலை? தைரியமான ஆக்கப்பூர்வமான ஒரு பயங்கரமான தலைவராக இருந்தால் மாற்றிருக்கலாமே. குறைந்தபட்சம் மாவட்ட செயலர்களை மாற்றக்கூட பயப்படுற ஒரு சூழ்நிலையில் தான் அதிமுக இருக்குது. ஒரு அம்மையார் ஜெயலலிதா வந்து ஒரு தேர்தலில் ஒரு மாவட்ட செயலர் தோற்று போயிட்டார், இல்லை அவர் மாவட்டம் சரியாக பண்ணலைன்னா ஃபஸ்ட்டு வேலை ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலை என்னவாக இருக்கும்னா கட்சியிலிருந்து அந்த பொறுப்புலேருந்து அவர் விடுவிச்சிருவோம். கட்சியில் இருப்பார், பொறுப்புலேருந்து விடுவிச்சிருவாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு கேபி முனுசாமி அவர்கள், அவருக்கு கட்சி பொறுப்புலேருந்து தான் எடுத்தாங்களா, ஞாபகம் இருக்குங்களா, அடிப்படை உறுப்பினராக தான் கொஞ்ச நாள் இருந்தார். அதே மாதிரி இது வந்து அவருக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே நடக்கும். இந்த மாதிரி பொறுப்பு வந்து நிறைய பேருக்கு போயிருக்கு. அப்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கி இருக்கிற அதிமுக எடுக்கவில்லை. இன்னொன்று, இதுக்கு கூடவே வந்து நீங்கள் மற்ற விஷயங்களை பாருங்கள். ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கம்பீரமாக நடக்கிறது 66 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயிக்கிறதுன்றதை நீங்கள் பார்க்குறீங்க. நான் என்ன பார்க்குறேன்னா, நீங்கள் ஒழுங்காக ஆட்சி பண்ணியிருந்தால் ஆட்சியே போயிருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஊழல் கட்சி, ஊழல் ஆட்சி, அமைச்சர்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய செல்வந்தர்களாக வராங்க, வேலை டிரான்ஸ்ஃபர்லேருந்து மற்ற விஷயத்து எல்லாத்துக்குமே வந்து காசு வாங்கிட்டு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பிஜேபி எது சொன்னாலும் எதிர்க்கவே இல்லை, பிஜேபி எல்லா சொன்னாலும் ஆமாம் ஆமான்னு போடுறது, 10 வருஷமாக ஆட்சியில் இருக்கிறது, அம்மையார் ஜெயலலிதாவோட மரணம், சசிகலா வந்து வெளிநடப்பு இல்லை கட்சியிலேருந்து தூக்கி எறியப்பட்டது, ஓபிஎஸுடன் உள்ளுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் எப்படி அப்புறம் நீங்கள் திருப்பி முதலமைச்சராக ஜெயிப்பீங்க? அப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 66 ஜெயிச்சது நீங்கள் பேசுகிறீங்க, நான் என்ன பார்க்குறேன்னா திருப்பி முதலமைச்சராக வர வேண்டிய ஒரு வாய்ப்பை தவறவிட்ட ஒரு முதலமைச்சராகவும் நான் பார்க்குறேன். எடப்பாடி பழனிசாமி முதல்ல வரும்போது அவருக்கு பேக்கேஜ் கிடையாது, ஃபஸ்ட்டு டைம் வந்து உட்கார்றாரு. ஒரு நல்ல ஆட்சி, மக்கள் போடுற மாதிரி ஒரு ஆட்சி, ஊழலற்ற ஒரு ஆட்சி கொடுத்துருந்தா இன்றைக்கி வந்து மேபி சொல்ல முடியாது. திமுகவை நிறைய வாட்டி பார்த்துட்டாங்க, ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் இருக்கிற அதிமுகவை மக்கள் இன்னும் ஃபுல்லாக பார்க்கல. பண்ணியிருக்கலாமே, அப்போ அங்கேயே அவர் சறுக்கிறதை தான் நான் பார்க்கணும். அதனால தான் சொல்கிறேன், நம்ம வந்து ஒரு தேர்தலை வைத்து மொத்தமாக முடிவு போட முடியாது. இப்போ அடுத்தது 2024 அது என்ன முடிவுன்றது எனக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக நான் வந்து அதை தான்
கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறேன். ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.